வச்சு பணத்தை ரெடி பண்ணி தாங்கம்மா. இல்லைங்களா? சரிங்கம்மா. ஐயோ ஏமா, நீ செல்விங்க இருதாரு? நான் தான்யா. அந்த பொண்ணை அட்மிட் பண்ணதுங்கய்யா? ஆமாய்யா. டாக்டர் ஆப்ரேஷன் பணம் கட்ட சொன்னாங்க, கெட்டனியா? இல்லையா, அதுக்கு தயா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க புள்ளிக்கு ஆக வேண்டியதெல்லாம் பாருங்கய்யா. என்னமா பேசிக்கிட்டு இருக்க? பணம் கட்டாம எப்படி ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க? பணம் கட்டணுமா இல்லையா? பத்தாவதுக்கு அந்த பொண்ணோட வயத்துல இருக்க குழந்தை தலை திரும்பி இருக்கான். உடனுக்குடனே ஆபரேஷன் பண்ணாதே, அந்த குழந்தையோட உயிரும் அந்த பொண்ணோட உயிரும் காப்பாத்த முடியும்னு டாக்டர் சொல்றாங்க. ஐயோ புரியுதுயா, நான் பணத்துக்கு ரெடி பண்ணிட்டுதான் இருக்கேன். நீங்க எப்படியாச்சும் நான் ரெடி பண்ணி, நீங்க புள்ளிக்கு ஆக வேண்டியது பாருங்க. என்னமா பணம் எதுவுமே இல்லாம எதுக்குமே பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்றீங்க? உங்களுக்கு ஜி வச்சிருக்கலாம், அங்கே போய் அட்மிட் பண்ண வேண்டியதானே? இன்னும் ஒரு மணி நேரத்துல பணம் கட்டாட்டி உன் பொண்ணை பணம் மாத்தேன் பாப்பா. மாப்பிள்ள வீட்டுல கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்களே எல்லாத்தையும் பாத்துக்கிறோம்னு சொன்னாங்க, அவங்களும் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே. நான் இப்ப என் புள்ள உயிரி அந்த குழந்தை உயிரி எப்படி காப்பாத்து போறேன்னு தெரியலையே. கடவுளே, உள்ளதா இருக்காங்க சம்பந்தியம்மா, கேட்டு பாக்கலாம். வணக்கம் சம்பந்தியம்மா. வாங்க சம்பந்தி, உங்க பொண்ணுக்கு டெலிவரி ஆயிடுச்சா? குழந்தை ஆனா பெண்ணா? என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க? இல்லம்மா, அது வந்து அதை பத்தி பேசலாம் தாம்மா வந்தேன். அதை பத்தி பேச வந்திருக்கீங்களா? பேச எதிலேயே, நீங்க தானே செலவெல்லாம் ஏத்துக்கணும், தலை பிரச்சனை வேற, இந்த செலவுல நீங்க தானே பாத்துக்கணும், பேச என்ன இருக்கு? இல்லம்மா அது வந்து, இல்லம்மா டாக்டர் சொன்னாங்க குழந்தையோட தலை திரும்பி இருக்கான், உடனே ஆபரேஷன் பண்ணி குழந்தைய வெளியெடுக்கணும்னு சொன்னாங்க, இல்லைன்னா தாய்க்கும் பிள்ளைக்கும் உயிருக்கே ஆபத்தாயிடும்னு சொன்னாங்கம்மா. குழந்தையோட தலை திரும்பி இருந்தா ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும். இப்ப எடுங்க, இதுக்கு எதுக்கு எங்க சொல்றீங்க? ஆபரேஷன் பண்றதுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுதுமா, அதான் உங்ககிட்ட கேட்டு போலான்னு வந்தம்மா. என்கிட்ட என்ன பணம் லட்சக்கணக்கா கொட்டி கிடக்கு, நீங்க கேட்டவனே எடுத்து கொடுக்கறதுக்கு எல்லாம் பணம் எதுவும் இல்ல, நீங்களே எல்லாம் போய் பாத்துக்கோங்க. என்ன சம்பந்தி அம்மா இப்படி பேசுறீங்க? பொண்ணு இன்னும் காலேஜ் கூட முழுசா முடிக்கல அப்படின்னு சொன்னதுக்கு, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நாங்க படிக்க வச்சுக்கிறோம், நீங்க பொண்ணு கொடுத்தா மட்டும் போதுன்னு சொன்னீங்க. புள்ளியோட படிப்பை பாதிலேயே நிப்பாட்டிட்டு நீங்க கேட்டீங்கன்ற ஒரே காரணத்துக்காக புள்ளி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். நீங்க என்னன்னா நாங்க இப்ப இல்லாதவங்க தெரிஞ்ச உடனே இப்படி ஒதுக்கி பேசுறீங்களேம்மா? ஓ, இவங்க பேரு ஹரிச்சந்திர ஃபேமிலி, இவங்க கிட்ட சொன்னது அப்படியே செஞ்சிடணுமா? அதெல்லாம் முடியாது, நீங்களே போய் சொல்ல பாத்துக்கோங்க. ஐயோ அப்பதம்மா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. இங்க பாருமா, என்னைக்கு உன் பிள்ளைய மருமகளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தனோ அப்பவே தர்த்தமும் சேர்ந்து வந்துச்சு. என் பையன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபாரின்ல 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தான். எப்போ உன் மகளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தானோ இருந்த வேலையும் போயிடுச்சு, கொஞ்ச நாள்ல அவனே காணாம போயிட்டான். நானும் அங்கிங்கெல்லாம் தேடி கடைசியில என் பையன் ஏதோ ஒரு கேஸ் விஷயத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அவனை காப்பாத்த முடியுமா இல்ல பாப்போமான்னு சொல்லி நாங்களே பதறிட்டு இருக்கோம். நீங்க வேற உங்க பேரப்பிள்ளைய காப்பாத்துன்னு சொல்லி காசு கேட்டு இருக்கீங்க. ஏமா, உங்க பையன் அந்த மாதிரி பண்ணதுக்கு என் பொண்ணு என்னமா பாவம் பண்ணா, அவளை எதுக்குமா தண்டிக்கிறீங்க? உன் பிள்ளைய கொண்டு வந்ததுக்கே எங்களுக்கு இந்த நிலைமை, உன் அது பேத்தது கொண்டு வந்திருந்தா இந்த வீடே தரமாட்டமாயிடும். ஐயோ சம்பந்தியம்மா அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா, இந்த ஒரு டைம் மட்டும் உதவி பண்ணுங்கம்மா. உன்னால முடிஞ்சா பணம் கட்டி ஆபரேஷன் பண்ணி காப்பாத்துக்கோ, இல்லையா தர்மாசத்துல கொண்டு போய் சேர்த்துக்கோ. என்னமா இது, எதுக்கு எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேசுறது, போமா முதல்ல வெளிய. இல்லாத வீட்டுல பொண்ணு எடுக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரியுது. வந்துட்டாங்க காசுல பொண்ணு இத காப்பாத்தணும்னு சொல்லி. சி, ஐயோ கடவுளே, புள்ளியோட ஆபரேஷன் செலவுக்கு சம்பந்தியமா காசு கொடுப்பாங்கன்னு வந்தனே, இப்படி அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்களே. நான் எப்படி என் புள்ளியையும் அவத்துல வளர குழந்தைய காப்பாத்து போறேன்னு தெரியலையே. டாக்டர் வேற சீக்கிரம் பணம் கட்டி ஆகணும், இல்லைன்னா புள்ள உயிருக்கு ஆபத்தாயிடுன்னு சொன்னாங்களே. நான் இப்ப என்ன பண்ணுவேன், யாருக்கிட்ட போய் கேக்குவேன்? பெரியம்மா,
நடந்தது? அம்மளுக்குதாண்டா நம்ம சீதாக்கு. சீதாதா? ஆமா ஆமா. சீதாங்க ஆபரேஷன் பண்ணதோ குழந்தை எடுக்க முடியும்னு சொன்னாங்களே, இப்ப எப்படிமா? இல்லம்மா ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டாங்களா? எப்படிமா பணம் கட்டலன்னா ஆபரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு பண்ணாங்களேம்மா? சீக்கிரம் ஆபரேஷன் பண்ணுங்க, என் பொண்ணு கையோட காசு எடுத்துட்டு வந்துருவா, உள்ள வழியில ரொம்ப துடிக்கிறா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு நான் கத்தனம்மா. அப்புறம் ஆபரேஷனுக்கெல்லாம் ரெடி பண்ணி ஆபரேஷன் பண்ணிட்டாங்கம்மா. அப்படியாம்மா? பணத்தை உடனே கட்ட சொன்னாங்கம்மா. ரெடி பண்ணிட்டேம்மா பணம். பணத்தை ரெடி பண்ணிட்டோம்மா. ரெடி பண்ணிட்டேன். கிடைக்கலாம்னு சொன்னேன். எப்படி ரெடி இருக்கு? ₹1,00,000 பணம் ரெடி பண்ணிட்டுமா? ஏதுமா பணம் சொல்லுமா? இல்லம்மா, நானும் நிறைய பேருக்கிட்ட கேட்டேன், யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா. சம்மந்தி அம்மா கிட்ட கேட்டேன், அவங்களும் இல்லைன்ட்டாங்கம்மா. அதான் ஒரு தெரிஞ்ச இடத்துல கடை வாங்கிட்டு வந்தம்மா. கடை வாங்கினியா? செல்வி. ஆ அக்கா. ஏம்மா ஒரு மாதிரியா இருக்கிற, என்னாச்சு? ஒண்ணு இல்ல. எதுக்கு இப்படி அழுற, என்னன்னு சொல்லு. அது ஒண்ணு இல்லக்கா, பிள்ளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்க, குழந்தையோட தலை திரும்பி இருக்கா, ஆபரேஷன் பண்ணி குழந்தைய வெளியெடுக்கணும், இல்லைன்னா அம்மா உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க. அந்த படத்துக்கு தாக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கானே, எங்கேயும் கிடைக்கலக்கா. நல்ல வேலைம்மா, கடவுள் உன்னை என் கண்ணில் காமிச்சான். ஏங்கா அப்படி சொல்றீங்க? இல்லம்மா, என் பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திங்கல்ல, உடம்பு சரியில்லைன்னு. ஆமாக்கா, ஹாஸ்பிட்டல் எதுவும் சேர்த்திருக்குன்னு சொன்னீங்க? கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுமா, டாக்டர் சொன்னாங்க. அப்படியா? அர்ஜென்ட்டா கிட்னி தேவைப்படுதுமா. நீ தப்பா எடுத்துக்கலன்னா உன்னோட கிட்னியை தரியா? என்னக்கா இந்த டைம் பார்த்து இப்படி கேக்குறீங்க? கண்டிப்பா என்னோட கிட்னியை நான் கொடுக்குறேங்கா. சரிக்கா, ஆபரேஷன் எப்போ? நாளைக்குமா. அப்படிங்களா? ஆ சரிங்கக்கா, கண்டிப்பா நான் வந்து என் கிட்னியை கொடுக்குறேன்க்கா. இப்போதைக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தீங்களான்னு என் பிள்ளையோட ஆபரேஷன் செலவை நான் முடிச்சிருவேன்க்கா. சரிம்மா, நீ சாயந்தரம் வீட்டுக்கு வந்து வாங்கிக்கோ. சரிங்கா, ரொம்ப நன்றிக்கா, நான் கண்டிப்பா வந்து கொடுத்துறேன். சரிம்மா. ஆ சரிங்கா, நான் கண்டிப்பா வந்துருமா நாளைக்கு. கண்டிப்பா வந்துருக்கா. என்னம்மா வாசம் பண்ணிக்கிற, வாமா போலாம். ஆ சரிம்மா. சீதா எப்படிமா இருக்கா? சீதா நல்லா இருக்கிறாமா. சரி பெரியம்மா, நம்ம பணத்தை கட்டிடலாமா? வாங்கம்மா, குழந்தைய கொடுமா.